ஐயாயிரம் பெண்ணழகும் ஒரு பெயரை சொல்லும் ஓவியா ஸ்வர்ணமஹா ஜுவல்லர் கடைவீதி சேலம். வெல்கம் டு நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், திங்க் நலந்தா திங்க் எஜுகேஷன், கிருஷ்ணகிரி, ஹோசூர் அண்ட் மேட்டூர். என்னோட காதல் தான் என்னோட பாலினத்தை அறிமுகப்படுத்துச்சு. நான் வந்து ஒரு அஞ்சாவது படிக்கும் போது நின்னு பாக்குறேன், பசங்க இருக்காங்க, அவங்கள மாதிரியான உடல் உறுப்புகள் நமக்குள்ள இருக்கு, ஆனா அவங்கள மாதிரியான உணர்வுகளும் அவங்க பண்ற மாதிரி விஷயங்களும் நான் பண்றது இல்ல. அவங்க என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா என்னோட நடையிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பதான் எனக்கு புரியுது, இந்த உலகத்துல நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே நம்மளை கரெக்டா நம்மள இது பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. சில ஆசிரியர்கள் வந்து அந்த இடங்கள்ல எனக்கு மனக்கசப்பான விஷயங்களும் நிறைய இருக்கு. I wanted to propose some. எனக்கு வேற வைக்கமா இருக்கு. I love you. I love you too. மிஸ் டிரான்ஸ் குயின்ல வந்துட்டு நீங்க தேர்ட் இல்லையா? இப்போ வந்துட்டு நீங்க வந்து ஒரு கிரவுன் ஒன்னு ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா? அதை நாங்க பாக்கலாமா? கண்டிப்பா. கிரவுன் போட்டுலாமே? யா. ரொம்ப அழகாக இருக்கு, கரெக்டாக இருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு விஷயம், இதுக்குள்ளே எப்படி போனீங்க ஃபர்ஸ்ட், இதை யார் இனிஷியேட் பண்ண அவங்கள? எனக்கு வந்து ஃபேஷன்னா ரொம்ப பிடிக்கும். நான் படித்தது ஃபேஷன் டிசைன் தான். நான் மாடல் ஆகணும்னு நான் நினச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆடை வடிவமைப்பாளர் பேசிக்கலி. அப்போ நான் ஒரு டிசைன் பண்ணும்பொழுது எனக்கான மாடல் வரல. அப்போ என்னோடய கலெக்ஷனை நானே போட்டு நடந்து வெளியில் வந்தேன். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, யூ கேன் பி அ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ட்ரான்ஸ் கம்யூனிட்டியில் இருந்து நாங்களே சிறுபான்மையருங்கிறதுனால எங்களோட மாடல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போது ஐ வாண்டட் டு பி அ மாடல் இன் ரெப்ரசன்டிங் இன் எல்ஜிபிடிக்யூ மக்கள் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் மாடலிங்குள்ளே வந்தேன். இங்கே நான் சென்னையிலேருந்து நிறைய ஷோ அட்டன் பண்ணும் பொழுது நாங்கள் பிரஸியாக தான் பிரதிபலிச்சுக்கிட்டேன். அதை தாண்டி எனக்கு எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடைக்கல. நான் சிறுக சிறுக என்னோடய சேலரியிலேருந்து எடுத்து வச்சு தான் நான் வந்து இதுக்காக போயிருந்தேன். இன்றைக்கு வரைக்குமே அழகி போட்டி அப்படின்னா மக்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு அழகுக்கான போட்டின்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் அபவுட் ஒரு நம்மளோட திறமைக்கான ஒரு மேடை. இதில் நம்ம நம்மளை எப்படி வந்து காமிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன? காதல் அழகாக வைக்கப்படுறீங்க. ஏன்னா என்னோடய காதல் தான் என்னோடய பாலினத்தை அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் பொழுது 12வது படிக்கிற அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் பிடிச்சதுன்னா எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, அவர் அந்த கிண்டல் பண்ணுறவங்கிட்டேருந்து என்னை தடுத்து விடுவார். அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும் பொழுது நான் அவங்ககிட்ட சொல்லும் பொழுது நீ என்ன அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அறியான ஒரு அன்பு, அதை நான் வந்து என்னோடய அஃபெக்ஷனாக பார்க்குறேன். லைக் அதுதான். ஸோ மேபி எனக்கு அதை அந்த டைமில் இது காதல் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியல, பட் எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. இப்போ கல்வி அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி சமுதாயத்தில் வந்துட்டு நமக்கு எப்போவுமே வந்து ஒரு நார்ம்ஸ் இருக்கும், ஒரு ஆண் ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும்போது இதில் எங்கேயுமே நான் இல்லை நான் வேற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த உடைச்சி வர்றதுங்கிறது ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய பவுண்டரிஸை உடச்சி வெளியில் வரணும். அது வேற லெவல் ஆஃப் தைரியம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தாண்டி சொசைட்டியில் நம்ம வந்துட்டு ஹேர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணோம் இல்லையா? உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண ஹேர்டல்னால் என்ன சொல்லுவீங்க சொசைட்டிலேருந்து? ஆக்சுவலி நான் என்ன உணர்றதுக்கு முன்னாடியே இந்த சொசைட்டி சொல்லிடுச்சு நான் யாருன்னு. ஓ, நான் வித்தியாசமாக இருக்கேன்னு. எனக்கு நான் கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியல. ஆனால் இந்த சொசைட்டியில் இந்த சொசைட்டினால் யார்? பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, பேரண்ட்ஸ். அப்படி நமக்குள்ளே என்ன வித்தியாசம்னு நான் கேள்வி கேட்கும் பொழுது தான் இங்கே ஜெண்டரை பற்றின ஒரு நாலேஜ் வருது. ஆண்னா இப்படி இருக்கணும், பெண்ணாக இப்படி இருக்கணுங்கும் பொழுது அதில் நான் போய் விதி வழக்காக இல்லை. ஸோ இப்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி வரும்பொழுது நான் என்னோடய ஸ்கூலில் நான் நின்று பார்க்குறேன், நான் வந்து பையன் மாதிரி பண்ணணும்னு நான் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து வகுப்பறையில் நான் வந்து ஒரு அஞ்சாவது படிக்கும் போது நின்று பார்க்குறேன், இந்த பக்கம் ஆண்கள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அவங்கள மாதிரியான உடல் உறுப்புகள் நமக்குள்ளே இருக்குது, ஆனால் அவங்கள மாதிரியான உணர்வுகளும் அவங்க பண்ணுற மாதிரி விஷயங்களும் நான் பண்ணுறதில்ல. இந்த பக்கம் பெண்கள் இருக்காங்க, பெண்கள் மாதிரியான உடல் உறுப்புகள் எனக்கு கிடையாது, ஆனால் அவங்கள மாதிரியான உணர்வுகள் எனக்கு இருக்குது. இப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இதுக்கு விட தெரியறதுக்கு. இந்த நான் யாருங்கிறதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டி சொல்லிடுச்சுங்கிறதுனால அதிலேருந்து நான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் யாருன்னு இப்போ இன்றைக்கி நான் சொல்லுவேன் உங்கள் முன்னாடி, ஐ எம் அ உமன்,
ஐ எம் அ ப்ரவுட் ட்ரான்ஸ் உமன் இன்னைக்கு என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும். அந்த சமயத்தில் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு தைரியமும் கிடையாது, அந்தளவுக்கு நமக்கு நாலேஜும் கிடையாது. நமக்கு இது ஒரு பிரச்சனைன்னு நானே முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு பிரச்சனை கிடையாது, இது ஒரு இயல்பு. இதை வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. நார்மலாக வந்துட்டு நம்ம புரிஞ்சு சமுதாயத்துக்கு புரிய வைப்போங்கிறத தாண்டி சமுதாயம் உங்களை புரிய வச்சதுன்னு சொல்கிற அந்த ஒரு பார்வையே புதுசாக இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஃபஸ்ட்டு வந்து சமுதாயம் உங்களை புரிய வச்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரும்போது சப்போர்ட் யாராவது பண்ணாங்களா? இல்லை வந்துட்டு முதல் விஷயமே வந்துட்டு சொல்லுவாங்களே கல்லடிங்கிறது தான் இங்கே வந்துட்டு நமக்கு இந்த சொசைட்டி நம்ம கொடுக்குற ஒரு பட்டமே, ஃபஸ்ட்டு அதுதான் நடக்கணும் வைங்களா? உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்தது அது, ஃபஸ்ட்டு கல்லடியாக இல்லை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா? முதல்ல கல்லடி தான். கல்லடிங்கிறத தாண்டி எனக்கு வெளியில் நான் என்ன மாதிரியான விஷயங்களில் என்ன சொல்லியிருப்பாங்கன்றது நம்ம சொல்லவே வேண்டாம். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரியான கொச்சை வார்த்தைகளில் வந்து அவங்க நம்மளை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு. இது வெளியில் கேட்கும் பொழுதோ இல்லை சொல்லும் பொழுதோ எனக்கு பெருசாக வலிக்கலை, பழகிடுச்சு. ஆனால் அது வீட்டுக்குள்ளேயே வரும் பொழுது என்னால் தாங்க முடியல. ஸோ அப்போது நம்ம இருக்கிற இடமே சரியில்லை போல், நம்ம தான் இங்கே பிரச்சனையாக இருக்கோம் போலன்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வெளியில் வரணும்னு முடிவு செஞ்சேன். வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம யாரை பார்ப்போம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் மூவ் ஆன் ஆகணும்னு நான் நினச்சேன். ஸோ வெளியில் வரும்பொழுது எனக்கு வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா திருநர் மக்களோட சப்போர்ட் தான் எனக்கு முதல்ல கிடச்சிது. அவங்க என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா என்னோடய நடையிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சி எங்கே போகிற தங்கம், என்ன பண்ணுற, யார் நீ அப்படின்னு கேட்கும்பொழுது தான் நான் வந்து அழுக ஆரம்பிச்சுட்டு சொன்னோன்னே. அவங்க எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே அவங்க எங்கே வசிக்கிறாங்களோ அங்கேயே என்னை கூட்டி கொண்டு போய் ஒரு வாரம் அவங்க கூட நான் தங்கியிருந்தேன். அந்த சமயத்தில் என்னை தேடி யாராவது வருவாங்களான்னு பார்க்குறாங்க, யாரும் வரல. அப்போ அவங்க அப்போ தான் எனக்கு புரியுது இந்த உலகத்தில் நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எனக்கு என்ன நடந்ததோ அதே விஷயங்கள் தான் அவங்களுக்கும் நடந்திருக்கு. ஸோ என்ன மாதிரி இருக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலும் இதே மாதிரி அக்செப்டன்ஸ் இல்லாமல் இந்த சொசைட்டியில் வாழ்வாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கடுமையான விஷயத்த நான் அப்போ தான் உணர்கிறேன். ஸோ அப்போ நான் அவங்கக்கிட்ட பேசும் பொழுது அவங்களுக்கும் இதே மாதிரியான உணர்வுகளாக இருக்கட்டும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஓகே ஆல்ரைட் நம்ம இதை காம க்ராஸ் பண்ணி போகணுங்கிற இதை தாண்டி வீட்டை விட்டு வெளியே வந்ததோட ஒரு மிகப்பெரிய வலியும் உள்ளே இருந்தது. இன்னொன்று நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்படி வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பமான ஒரு கட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது எந்த கட்டத்தில் ஆரம்பிச்சது? இந்த வாழ்க்கை எனக்கு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை பார்க்கும் பொழுது தான் என்னோடய வாழ்க்கை மாறிச்சு. அவங்க தான் எனக்கு வந்து முதல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினச்சாங்க. நான் வந்து ஒரு சைல்டு லேபராக வேலை பார்த்துருக்கேன், ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். அப்போ வந்து நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா அன்னைக்கான சம்பளம் எனக்கு அன்னைக்கான பசி ஆற்றும். ஸோ படிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மூலதனம். அவங்க எனக்கு அந்த எஜுகேஷனை கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆசிரியர் தான் என்னை படிக்க வச்சா. நான் 8th முடிச்சு 10th முடிச்சு 12th முடிச்சு என்னோடய கல்லூரி பயணம் வரைக்கும் அந்த ஆசிரியர் வந்து என் கூட இருந்தாங்க, சுமதி மேம் அவங்க. ஸோ அவங்கள தான் நான் மேமன் டாட்டு குத்திருப்பேன் என்னோட லைஃப்பில். அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாக நான் பார்க்குற ஒரு. பட் உங்களை பற்றி அவங்க அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கான உதவி பண்ணாங்களா? உண்மையை சொல்லணுன்னா என்னோடய வாழ்க்கையில் என்னோட நெளிவு சுழிவுகளாக இருக்கட்டும், என்னோடய கேரக்டராக இருக்கட்டும், எதையுமே ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க இருந்தாங்க. அவங்க இயல்பாகவே மேபி அவங்க நிறைய மாணவர்களை கையாள்றதுனால அவங்க ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இருந்தாங்களோ என்னமோ தெரியல, அவங்க இயல்பாகவே என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணல. ஆனால் அந்த தருணத்தில் வந்துட்டு உங்களுக்கு மனிதர்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருக்கும்ல, ஏன்னா ஒரு பெண்ணாக இருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம கேள்விப்படுவோம் ஒரு டிரான்ஸ் விமனாக இருக்கும்போது வந்துட்டு பெரும்பாலும் இன்னொரு ஒரு டிரான்ஸ் விமன் தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் தான் நம்ம எல்லா இடத்துலையும் கேட்போம் இல்லையா. ஒரு பெண் உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய கல்வி முழுவதுக்குமா வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மனிதர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கோம் இல்லையா? ரொம்பவே. ஏன்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்த சொசைட்டி எப்படின்னா மனுஷங்களை மனுஷங்களாகவே பார்க்காத ஒரு சொசைட்டி. நம்ம வந்து இதே பாட புத்தகத்தில் இருக்கிறது தான் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு மனிதநேயற்ற செயல்னு பாட புத்தகத்தில் படிக்கிறோம். அதை யாருமே உபயோகப்படுத்துகிற மாதிரியான மனிதர்களை நான் சந்திக்கலை. அப்போ நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம அப்பா அம்மாவே துரத்தி விட்டுட்டாங்க,
நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ நம்ம எப்படி போகிறது, இவங்களை நம்மளை யாரை நம்பி போகலாம், இல்லை நம்மளை யாராவது அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆசிரியர் வந்து கிடைச்சாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் என்னோடய என்டையர் லைஃப்பில். ஏன்னா எல்லா ஆசிரியர்களுமே நம்ம வந்து நம்மளை கரெக்டாக நம்மளை இது பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. சில ஆசிரியர்கள் வந்து உன் நடையை மாற்றுன்னு என்னை வந்து திட்டுவாங்க, நீ இப்படி நடந்துக்காதுன்னு திட்டுவாங்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த ஒரு சூழலும் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த சமயத்துலலாம் நான் பேசாமல் நம்ம படிக்காமல் விட்டுடலாமோ, நிறைய திருநர் மக்களோட படிப்பு பாதியில் நின்னதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னவாக இருந்திருக்கும்னா, சுற்றி உள்ளவங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருந்திருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கும். அந்த இடங்களில் எனக்கு மனக்கசப்பான விஷயங்களும் நிறைய இருக்குது. இப்போ வீட்டை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னும் போது அப்பா அம்மா இந்த உறவுகள் இருக்கு இல்லையா, அந்த அன்பு பாசம் உங்களுக்கு திருப்பி கிடைச்சதா, இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு சந்திச்சிங்க, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருந்ததா? இப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவை நானே பார்த்துட்ருக்கேன். கிரேட். ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் இப்போ ஒரு உதவி பேராசிரியராக வேலை பார்க்குறேங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போது வந்து அவங்களும் அவங்களோட, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், எங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க, என் பையன் என்னை பார்த்துக்குவான் நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பையனோ பொண்ணோ அவங்களோட கனவை நான் நிறைவேற்றணும்னு நினச்சேன். அப்புறம் நான் காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. என்னை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழி இருந்தாலும் அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் இருக்குது. இவ்வளோ வருஷம் நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம், இருந்தாலும் நம்மளை பிள்ளை கூப்பிடுது அப்படின்ற ஒரு கில்ட் அவங்களுக்கு. ஒரு மகனாக ஒரு மகளாக எனக்கு வந்து அவங்கள பார்க்கணுங்கிறது ஒரு கடமையாக இருந்துச்சு. லைக் 1 வீக் இருந்துட்டு திரும்ப ஒரு தீபாவளி பண்டிகைக்கு மாதிரி வந்துட்டு போனாங்க. அப்புறம் 1 வருஷம் கழித்து கம்ப்ளீட்டாக இப்போ ஷிஃப்ட் ஆகி இப்போ அவங்க என் கூட தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பல வருடங்கள் கழித்து அப்பா அம்மாவை பார்க்கும்போது இருந்த தருணம்ன்றது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு பார்க்கும்போது என்னவாக இருந்துச்சுன்னா, நான் யூஸ்வலி வந்து நல்ல புடவை சுடிதார் இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். எங்கள் அப்பா அம்மா வராங்கன்னொன்னே எனக்கு தைரியம் இல்லை. அப்பா இல்லை, அவர் முன்னாடி நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கினாலும் அவங்க என்ன எப்படி பார்ப்பாங்கன்றது எனக்கு தெரியலன்னு பயந்துட்டு தென் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு தான் நான் வந்து அவங்கள வெல்கம் பண்ணேன். திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் காலப்போக்கில் அப்படியே ஒரு நாள் கோயிலுக்கு போகும்பொழுது அம்மாவே சொன்னாங்க, புடவை கட்டிட்டு வா அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு இதுவாக சொல்லணுன்னா, லாஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்து, நீ பொண்ணாக தானே ஆகணும்னு ஆசைப்பட்டேன், காதில் கம்மலை காணும், ஒரு மூக்குத்தியை காணும், கொலுசை காணும், வளையலை காணும், பொட்டை காணும், இதெல்லாம் போட்டால் தானே அழகாக இருப்பேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான்லாம் யோசிச்சு பார்த்து எங்கள் அம்மாட்ட பேசினேன், இதெல்லாம் சின்ன வயசில் பண்ணதுக்கு தானே நீ அடி நடித்த அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல, இப்போ நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். அப்பா, எங்கள் அப்பா வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பர்ஸில் வந்து என்னோடய பழைய ஃபோட்டோ ஒன்று பாஸ்போர்ட் சைஸில் இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லைக் என்னோட புது பாஸ்போர்ட் சைஸ் ஏதோ ஒன்று பார்த்துருக்காரு போல், அதுவும் எடுத்து பர்ஸில் வச்சுக்கிட்டாரு. ஸோ ஐ ஃபீல் தட் அந்த மூமெண்ட் தான் அவர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறது நான் நினைக்கிறேன். எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, பிக் பாஸ்ல கூப்பிட்டா போவீங்களா? கண்டிப்பாக. இல்லை இன்னைக்கு என்னை யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்களையெல்லாம் கூட்டி பின்னாடி நிற்க வச்சு ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது ஐ கேன் பி அன் எக்ஸாம்பிள் டு லைஃப்பில் வந்து நம்ம தோற்று போயிட்டோம், லைஃப்பில் நமக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பிரதர், எப்படி நீங்கள் வீட்டை சமாளிச்சிங்க சொல்லுங்கள், நான் இதை உங்கள் வாயில் கேட்கணும், ஏன்னா அவங்க நிறைய சொல்லிட்டாங்க, பட் நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா மூலியமாக தான் எங்கள் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடும்போது அதை பார்த்து தான் அவங்க எங்கள் அம்மாட்ட சொல்லி, அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குற அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்கள்ட்ட நானும் சொல்லி புரிய வச்சு பார்த்தேன், அவங்க எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அப்புறம் திருப்பூருக்கு வேலைக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு நார்மலாக கப்புள்ஸ் வந்தாங்கன்னா ஒரு கேம் ஒன்று வைப்பேன், அவங்கள பற்றின ரகசியங்கள் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பேன், இது என்ன அப்படின்ட்டு, அது நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. ஓகேவா? ஓகே. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கலர் என்ன? எல்லோ. கரெக்டா? எஸ். சரி, அவங்களுடைய ஸ்லிப்பர் சைஸ் என்ன? 10. கரெக்டா? எஸ் எல்லாம் எவ்வளோ போதும், ஏன்னா அவர் தானே எடுத்துகிட்டு வருவார். சார், ஆ, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் என்ன? பிரியாணி. கரெக்டா? எஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ண டேட்? 18 something. டேட்டே சொல்கிறாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி கொடுத்த ஒரு ஜுவல்,
ஒரு நகை, அது எதுவாக வேணால் இருக்கலாம், மோதிரம் ரிங் என்ன வேணாலும் இருக்கலாம், ஜொல் எதுவும் வாங்கலாம், ட்ரெஸ்ஸு தான் வாங்கி ட்ரெஸ்ஸு. ஆல்மோஸ்ட் எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணிட்டீங்க சீதா, எல்லாத்தையும் கொண்டா ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டா இல்லை. சரி, இவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணார்ல, இவருக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஐ வாண்டட் ப்ரப்போஸ் ஹிம். ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் கோ அஹெட். இதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் பண்ணதில்லை. இல்லை சார், எக்ஸ்க்ளூசிவாக இங்கே தான் நடக்க போதா? எனக்கு வேறு வைக்கமாக இருக்குது, இதெல்லாம் சொன்னதே இல்லையே அப்படின்னு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சட்டும். மேலும் உங்கள் ரெண்டு பேருடைய லைஃப்லேயும் உங்கள் லைஃப்லேயும் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கட்டும். குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போகிறேன் அப்படின்ட்டு, அதுவும் உங்களுக்கு வெற்றியாகி லைஃப்பில் வந்துட்டு மிகப்பெரிய உச்சத்தை தரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி, நன்றி. ஓராயிரம் பெண் அழகும் ஒரு பெயரை சொல்லும் ஓவியா ஸ்வர்ணமஹா ஜுவல்லர், கடைவீதி சேலம். வெல்கம் டு நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், திங்க் நலந்தா திங்க் எஜுகேஷன், கிருஷ்ணகிரி, ஹோசூர் அண்ட் மேட்டூர்.